എല്ലാവർക്കും നമസ്കാരം. പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. നമ്മൾ മുന്നത്തെ ഒരു വീഡിയോയിൽ വാഴനാര് അല്ലെങ്കിൽ വാഴപ്പിണ്ടി ഉപയോഗിച്ചിട്ട് കരകൗശല വസ്തുക്കളൊക്കെ ഉണ്ടാക്കുന്ന ഒരു വ്യക്തിയെ പരിചയപ്പെട്ടിരുന്നു. എന്നാൽ ഇന്ന് അതിൽ തന്നെ ഇന്ത്യയിൽ ആദ്യമായിട്ട് അത്തരത്തിലൊരു യൂണിറ്റ് ഡെവലപ്പ് ചെയ്ത PM മുരുകേഷിൻ്റെ കഥയാണ് ഈ വീഡിയോയിൽ പറയാൻ പോകുന്നത്. മുന്നത്തെ വീഡിയോയിൽ വാഴപ്പിണ്ടി നേരിട്ട് നാരുകളാക്കി തന്നെ അത് നെയ്താണ് കരകൗശല വസ്തുക്കളൊക്കെ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. എന്നാൽ ഇന്ന് വ്യത്യസ്തമായിട്ട് വാഴപ്പിണ്ടി നേരിട്ട് ചീന്തി കയർ രൂപത്തിലാക്കിയിട്ടാണ് ഉൽപ്പന്നങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നത്. അതാണ് ഈ യൂണിറ്റിനെ കുറച്ചും കൂടി വ്യത്യസ്തമാക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ ഉണ്ടാക്കുന്ന വസ്തുക്കൾക്ക് കൂടുതൽ ഈടും അല്ലെങ്കിൽ ഉറപ്പും നൽകുന്നതാണ്. ഒരു സാധാ വാഴ കർഷകനായ PM മുരുകേഷന് കൃഷിയിൽ വലിയ നഷ്ടമുണ്ടാവുകയും ഈ നഷ്ടം നികത്താനായി അദ്ദേഹം കണ്ടെത്തിയൊരു മാർഗമാണ് വാഴ നാരിൽ അല്ലെങ്കിൽ വാഴപ്പിണ്ടിയിൽ നിന്ന് കയർ ഉൽപ്പാദിക്കുക എന്നത്. ഇതിനായി അദ്ദേഹം സ്വന്തമായിട്ട് തന്നെ കയർ പിരിക്കുന്നൊരു യന്ത്രം അദ്ദേഹം നിർമ്മിക്കുകയും ചെയ്തു. തുടക്കകാലങ്ങളിൽ അദ്ദേഹത്തിന് വിചാരിച്ച പോലെ വിപണനം നടത്താൻ സാധിച്ചിരുന്നില്ല. പല എക്സ്പോകളിലും അദ്ദേഹം സമീപിച്ചെങ്കിലും പ്രതീക്ഷിച്ച പോലെ വരുമാനം നേടിയില്ല. മദ്രാസിലെ ഇൻക്യുബേഷൻ ഹബ്ബ് മുഖേന അദ്ദേഹം ഇന്ന് അദ്ദേഹത്തിൻ്റെ പല വസ്തുക്കളും വിദേശ രാജ്യങ്ങളിലേക്ക് കയറ്റി അയക്കുന്നു. ഇവിടുത്തെ സാമ്പത്തിക വരുമാനം, ഒരു വർഷത്തെ സാമ്പത്തിക വരുമാനം എന്ന് പറയുന്നത് 1 കോടി രൂപയാണ്. പ്രധാനമന്ത്രി മോഡിയുടെ മൻ കി ബാത്തിൽ പോലും ഇദ്ദേഹത്തിൻ്റെ യൂണിറ്റിനെക്കുറിച്ച് പ്രത്യേക പരാമർശം വരെ ഉണ്ടായിട്ടുണ്ട്. விவசாய குடும்பத்தில் வந்துருக்கும் போது எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்ருக்கேன். அவரால் விவசாயம் பண்ண முடியலன்ட்டு என்னை விவசாயத்துக்குள்ளே நுழைக்கிறாரு. விவசாயம் பண்ண வரும்போது விவசாயம் நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. தொழிலே நஷ்டத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. வருஷமெலாம் ஒன்று இயற்கையில் நஷ்டம் வந்துடுது, ஒன்று புயல் அடிச்சிருது, ஒன்று வறட்சி ஏற்பட்டுருது, ஒன்று நோய் தாக்கிடுது. இப்படி வருஷமெலாம் நஷ்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதுலேருந்து நம்ம எப்படி மீளணும்னு பார்க்கும்போது நம்ம பகுதியில் இருக்க விவசாயி பூரா என்ன பண்ணாங்கன்னா தோட்டத்தில் குமிச்சு குமிச்சு நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாழை மட்டையை அள்ளி குளத்துக்காரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலத்தில் அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு இதை அள்ளி வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க செலவு கொடுத்து. அப்போ இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், இதுலேருந்து ஒரு மதிப்புக்கூட்டப்பட்ட பொருளாக தயார் பண்ணோம்னா நம்ம ஒரு தொழிலாக இறங்கி அதுலேருந்து விவசாயிகளுக்கு ஒரு கழிவுலேருந்து ஒரு வருமானம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் தொடர்பு கொள்ளும்போது அவங்ககிட்டருந்து வைக்கோல்லேருந்து காளான் தயாரிக்கலாம், கரும்பு சோகையிலேருந்து ஊட்டமேட்டி தொழில் தயாரிக்கலாம், அது ரெண்டு மட்டும் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இந்த வாழை மாட்டிலேருந்து எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நானே திங்க் பண்ணி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை கொண்டு வந்து இந்த ரோ பண்ணணும். கிளவி அந்த காலத்து தொடையில் போய் கிழிச்சு பார்த்தோம், சரியாக வந்துருச்சு. சரியாக வந்துருச்சுன்ட்டு ஒரு மிஷின் தேடி பார்த்தோம், மிஷினே கிடைக்கல. இந்தியாவில் எங்கே மிஷின் கிடைக்கல. அந்த சைக்கிள் வீல் மிஷின் நானே ஐடியா பண்ணேன், சைக்கிள் வீல் மிஷின் பண்ணேன் ஃபஸ்ட்டு மிஷினு. அதுலேருந்து ப்ராடக்ட் எடுத்துட்டோம், ரோப்பு நல்லா வந்துருச்சு. அதுலேருந்து ப்ராடக்ட் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் அலைஞ்சு பார்த்து மார்க்கெட்டே பண்ண முடியல, யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. சென்னை IIT-ல இப்போ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, அங்கே எனக்கு ஸ்டால் தரல. அவங்க பணம் கட்டினா தான் ஸ்டால் தருவோன்றாங்க, பால் ஸ்டால் தரல. நான் சாக்கு பையில் கொண்டுட்டு போயிட்டேன். போய் எல்லோரும் ஸ்டால் போட்டு நான் கீழே விரித்து உட்காந்துட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது, உட்காந்துட்டு செக்யூரிட்டி ஆய்வு உட்காந்து கத்துறேன். அதுக்குள்ளே ஆஃபீஸஸ்லாம் வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ட்டு வேறு இடம் எனக்கு ஒதுக்கி ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் பையர் பூராமே டை ஆனாங்க, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க பூரா டை ஆனாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சாம்பிள் கொடுத்தோம், ஃபஸ்ட் ஒரு 50 பீஸ் சாம்பிள் கொடுத்தோம். அது அப்புறம் 5000 பீஸ் ஆச்சு, இன்றைக்கி லட்சக்கணக்கான பீஸ் ஆச்சு. அதில் ஒரு மாடலில் எல்லா கம்பெனியும் வந்து உள்ள அணைச்சிட்டாங்க. இப்போ இது பூராமே ஒரு 8 வருஷம் ரன்னிங்கில் வந்துருக்கீங்க, 8 வருஷம் ரன்னிங் ஆகி இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம். இன்றைக்கி ப்ரைவேட் லிமிடெட் ஆகிட்டோம். வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுப்போம்? 1 crore நினைக்கிறேன். இப்போ எல்லாம் எங்கெல்லாம் வெளியில் எங்கெல்லாம் போகுது? வெளியில் லண்டன், ஃப்ரான்ஸு, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 நாடு போயிட்டு இருக்கு. அறுவடைக்கு முடிஞ்ச பின்னாடி வாங்குறோம். விவசாயிக்கு ஒரு வருமானம் ஆயிடுச்சு,
இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தனால எனக்கும் வருமானம் இருக்கு, கிராமத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்குது, இங்கே உள்ள விவசாயிகளுக்கும் ஒரு அதிகப்படிய வருமானம் வருது. இது எக்ஸ்போர்ட் மாடல்னால கவர்மெண்ட்டுக்கு சிஎஸ்டி அந்நிய செலவாணி கிடைக்குது. அதனால் இந்த ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தனால எல்லாருக்கும் மக்களுக்குமே வாழ்வாரம் கிடைக்குது. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. മധുരയിലെ മേലക്കലടുത്താണ് ഈ യൂണിറ്റ് സ്ഥിതി ചെയ്യുന്നത്. പ്രധാനമായിട്ടും ലാംപ് ഷെയ്ഡുകളാണ് ഇവിടെ നിർമ്മിക്കുന്നത്. ആവശ്യക്കാരുടെ അഭിരുചി അനുസരിച്ച് വ്യത്യസ്തമായ ഡിസൈനുകളും അദ്ദേഹം ഇവിടെ ചെയ്തു കൊടുക്കുന്നതാണ്. നിങ്ങൾക്ക് ഈ സംരംഭത്തെക്കുറിച്ച് കൂടുതൽ അറിയാൻ ആഗ്രഹമുണ്ടെങ്കിൽ അദ്ദേഹം ഇവിടെ പരിശീലനം വരെ നൽകാൻ തയ്യാറാണ്. ആവശ്യക്കാർ ബന്ധപ്പെടുകയാണെങ്കിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ നമ്പർ ഞാൻ ഷെയർ ചെയ്യാം, നിങ്ങൾക്ക് അദ്ദേഹത്തെ നേരിട്ട് വിളിച്ച് സംസാരിക്കാവുന്നതാണ്. ഈ യൂണിറ്റിനെക്കുറിച്ചും ഇതിൻ്റെ പ്രവർത്തന രീതികളെക്കുറിച്ചും നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാവുന്നതാണ്. അപ്പോൾ ഇത്തരത്തിലുള്ള വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായെങ്കിൽ കൂടുതൽ പേരിലെത്തിക്കുക. വീണ്ടും ഇതുപോലത്തെ മനോഹരമായ ഒരു വീഡിയോ ആയിട്ട് തിരിച്ചു വരാം. നന്ദി, നമസ്കാരം.